வேதம் சொல்லுது என்னென்ன செய்தான்னா, ஆண்டவருக்கு ஒரு செய்தி வந்தது, ஒரு மெசேஜ் வந்த உடனே, அடா ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு, கர்த்தர் சொல்ற நம்ம விட்டு விலகிடுவாரோ. ஆண்டவர் சொல்ற, நீ உன் வாழ்க்கையில ஜபத்தை குறைச்சிட்ட, நீ உன் வாழ்க்கையில தேவனை தேடுறத குறைச்சிட்ட, நீ உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால நீ என்ன செய்துட்ட, கொஞ்சம் அப்படியே கம்ஃபர்டபுளா ஒரு லைஃபுக்கு போயிட்டப்பா. உன் வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா எப்படி தேடி இருப்ப, உன் வாழ்க்கையில டாக்டர்ஸ் ஒருவேளை பயாப்சிக்கு அனுப்பியிருந்தா என்ன தேடி இருப்ப, உன் வாழ்க்கையில வாங்க ஒரு எம்ஆர்ஐ செய்யணும்னா என்ன தேடி இருப்ப, உன் வாழ்க்கையில ஒருவேளை உன் பிளட்ல ஏதோ காரியம் இருக்குது வாங்க டெஸ்ட் பண்ணணும்னா என்ன செய்திருப்ப. அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி உனக்கு நல்ல சுகமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டதுனால நீ இன்னைக்கு ஜாலியாக போயிட்டேன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுது, இந்த ரெஹோபாம் தன்னைத்தானே தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாய் சமர்ப்பித்தானோ. ஆண்டவர் அதை பார்த்தார். ஒரு மனுஷன் தாழ்த்தும் பொழுது, ஒரு மனுஷன் தன்னைத்தானே தாழ்த்தும் பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவர் அவனுக்கு வரவேண்டிய அழிவுகள் எல்லாம் நிறுத்தினார். கர்த்தர் எவ்வளோ அழகாய் பாதுகாக்கிறார், இன்னும் உடனே உடனே பதில் வருது பாருங்க. அப்போ அழிவு வாசல் வரைக்கும் வந்திருக்கலாம். இந்த வேதம் சொல்லுது, த ராத் ஆஃப் த லார்ட் டர்ன்ட் அவே அப்படின்னு பைபிள் சொல்லுது. கர்த்தருடைய கோபாக்கினை அவனை விட்டு இழங்க ஆரம்பித்ததான். எப்படி ஒரு புயல் வரும்பொழுது அது திசை மாறி போச்சுன்னு சொல்றாங்களோ, ஆண்டவருடைய கோபம் இவன் மேல் வந்து இவனை அழிக்காதபடி அது அப்படியே கர்த்தர் மாற்றுகின்றார்.